guys, welcome to our channel. So in the video la nama innikki adipadai arivial vidigaloda pagudhi 2 dhaan paaka porom. Already oru video la nama ohms law, joule vepa vilaivu indha mari munnotavial thodarbana laws ellam paathirukkom. Innikki nama paaka poradhu vepam sambandhapatta topic. So vepa iyarbiyal la irukkakoodiya vaayukalin adipadai vidigal appdin solittu oru moonru vidhi irukku. Okay va. So normally வாயுக்களை நம்ம கால்குலேட் பண்றப்ப அதோட பருமன் நமக்கு தேவை, அதோட அழுத்தம் என்ன இருக்கு, அதோட வெப்பநிலை என்ன இருக்கு, அது மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய மூலக்கூறுகளின் எண்ணிக்கை, இத நாலையும் அடிப்படையா வச்சு நம்ம ஒரு அடிப்படை விதியில வாயுக்களினுடைய அடிப்படையை நம்ம கணக்கிட முடியும். சோ அப்படி பார்க்கும்போது நமக்கு ஒரு மூணு வகையான விதி இருக்கு. இது மூணுமே ஒரே ஒரு லைன் விதிதான். சோ இதை மட்டும் ஞாபகம் வச்சுட்டாலே போதுமா? சோ இந்த மாதிரி அடிப்படை விதிகள் அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்வி. ஓகேவா? சோ அதுல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது ஃபாயில் விதி. சோ ஃபாயில் விதி என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மூணுமே மாறாத வெப்பநிலை, வெப்பநிலை மாறாத போகுது அப்படின்றத கான்ஸ்டன்டா வச்சுக்கோங்க. ஓகேவா? சோ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட நிறையுள்ள வாயுவின் அழுத்தம் அவ்வாயுவின் பருமனுக்கு எதிர்த்தகவில் அமையும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? சோ நல்ல ஒரு ஃபாயில் விதிக்கு ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னா, நீங்க ஏதாவது பிஸ்டல், இப்ப நம்ம இன்ஜெக்ட் பண்ண இன்ஜெக்ஷன் இருக்கு இல்லையா, அந்த பிஸ்டலே கூட எடுத்துக்கோங்க. அந்த பிஸ்டல அந்த ஓரத்து எட்ஜ்ல நீங்க அமுக்கிட்டு இப்படி பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா, அப்போ உங்களால அந்த இடத்துல அழுத்தத்துல ஏற்படுற மாற்றத்தை உங்களால உணர முடியும். அதாவது என்ன சொல்றாங்க, நம்மளுடைய அழுத்தம் குறைய குறைய அங்க இருக்கக்கூடிய வால்யூம் என்ன பண்ணதா, அதற்கு எதிர் விகிதத்தில் அமையும் அப்படின்னு சொல்றாங்க. புரியுதா? சோ மாறா வெப்பநிலையில் ஒரு குறிப்பிட்ட நிறையுடைய வாயுவின் அழுத்தம் அவ்வாயுவின் பருமனுக்கு எதிர் விகிதத்தில் அமையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த இடத்துல நம்ம கான்ஸ்டன்ட் இன்ட்ரடியூஸ் பண்றப்ப என்னவாயிடும், பிவி இஸ் ஈக்குவல் டு ஏதாவது ஒரு கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லி இந்த ஃபார்ம்லாம் மாறிடும். இந்த இடத்துல வி அப்படின்றது வால்யூம், பருமனை வந்து நோட் பண்ணுது. பி அப்படின்னா பிரஷர், அந்த வாயுவினுடைய அழுத்தத்தை சொல்லுது. அப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபாயில் விதினா மாறாத வெப்பநிலையில ஒரு குறிப்பிட்ட நிறையுடைய வாயுவின் அழுத்தம் அவ்வாயுவின் பருமனுக்கு எதிர் விகிதத்தில் அமையும் அப்படின்றதா ஃபாயில்ஸ் விதி. சோ அடுத்தது செகண்ட் லா பாத்தீங்க அப்படின்னா சார்லஸ் விதி. சார்லஸ் விதி எப்படி அங்க வந்து நம்ம பி வச்சு பார்த்தோமோ, இங்க வி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டி. அதாவது ஒரு மாறாத அழுத்தத்தில், ஒரு மாறாத அழுத்தத்தில் வாயுவின் பருமன் அவ்வாயுவின் வெப்பநிலைக்கு நேர்த்தகவில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த இடத்துல வெப்பநிலை மாறல, இங்க என்ன மாறல, அழுத்தம் மாறல. ஒரு மாறாத அழுத்தத்துல அந்த வாயுவினுடைய பருமன் இருக்கு இல்லையா, வால்யூம், அது எப்படி இருக்குமா, அந்த வாயுவினுடைய வெப்பநிலைக்கு நேர்த்தகவில் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ வி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டி. இத வி பை டி இஸ் ஈக்குவல் டு மாறிலின்னு எழுதலாமா, ஒரு கான்ஸ்டன்ட் ஆட் பண்ணும் போது இந்த இடத்துலயே வி அப்படின்றது பருமன், டி அப்படின்றது டெம்பரேச்சர். ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது இங்க என்ன பண்ணலன்னா, வெப்பநிலையும் மாறல, அழுத்தமும் மாறல. ஃபாயில் விதியில மாறா வெப்பநிலை, சார்லஸ் விதி பரும விதின்னு சொல்லுவோம், அதுல மாறாத அழுத்தம். இங்க பாத்தீங்கன்னா அவகெட்ரா விதியில மாறா வெப்பநிலை மற்றும் அழுத்தம். ஓகேவா? ஒரு மாறாத வெப்பநிலை மற்றும் அழுத்தத்துல வாயுவினுடைய பருமன் எப்படி இருக்குமா, அந்த வாயுவினுடைய அணுக்கள் அல்லது அந்த வாயுல இருக்கக்கூடிய மூலக்கூறுகளின் எண்ணிக்கைக்கு நேர் விகிதத்துல இருக்கும். புரியுதா? மாறாத வெப்பநிலை மற்றும் மாறாத அழுத்தத்துல என்னது பருமன் என்ன ஆகுமாம், அவ்வாயுவில் உள்ள அணுக்கள் மற்றும் மூலக்கூறுகளின் எண்ணிக்கைக்கு நேர் விகிதத்தில் இருக்கும். ஓகே, சோ வி ப்ரொபோர்ஷனல் என், என்ன்றது ஒண்ணுமே கிடையாது, நம்பர் ஆஃப் மோல்ஸ். ஓகே, நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ஆர் மோல்ஸ் அப்படின்றத கணக்கீடு பண்ணிக்கலாம். சோ இதை நம்ம கான்ஸ்டன்ட் சேர்த்து எழுதணும்னா எப்படி எழுதுவோம், வி டிவைடட் பை divided by n is equal to மாறிலி அப்படின்னு எழுதுவோம். வின்றது எப்பயும் போல பருமன். சோ இந்த மூன்று விதி வாயுக்களை பத்தி நம்ம அனலைஸ் பண்ணணும்னாலே நம்ம உதயே சொன்ன மாதிரி நாலு விஷயம், என்னது பருமன், வெப்பநிலை, அழுத்தம், அடுத்து என்னது அதனுடைய அணு மூலக்கூறுகளின் எண்ணிக்கை. சோ இது நாளையும் வச்சு இந்த விதியை நீங்க படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா ஈஸியா படிச்சிடலாம். சோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி அடுத்த வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க்யூ காய்ஸ், தேங்க்யூ சோ மச். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ காய்ஸ், பாய்.